Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த நாளுக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரே கிரேவியாக எப்படி ரெடி பண்ணுறன்ற வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, எந்தவித மசாலா பொருட்களும் கூட நான் அரைச்சி ஊற்றலை. நம்ம வீட்டில் காய்கறிகள் இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற நேரத்தில் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிரேவி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானே டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். பேன் ஹீட் ஆனது 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வெங்காயம் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் கூட போதும். இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா எந்த காய்கறிகளும் தேவையே இல்லை. அது போக வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதோட 1 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிக்கிட்டு போட்டோம், நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, கொஞ்சம் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தயிரில் நான் மசாலா பொருள் சேர்த்துட்டேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெறும் தயிர் மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றலை. இந்த பவுலில் மட்டும்தான் நான் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில், அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை. கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக கொதி வரவும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1-10 நிமிஷம் நம்ம இப்போ விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தயிர் வந்து ரொம்ப புளிச்சிடக்கூடாது, நார்மல் தயிர் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ புளிச்ச தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக தெரியும். ஸோ இப்போ கிரேவி நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற சால்னா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதோட புதினா இலைகள், மல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக 1-10 நிமிஷத்தில் காய்கறி இல்லாத கிரேவிகள் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த சிம்பிள் மெத்தட் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.